ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகில் உள்ள மிகப்பெரிய காளைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, மெயினே அஞ்சோபுல். சுற்றுலா தலங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு தான் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸின் தனித்துவங்களில் ஒன்று, உலகின் அதிக எடை கொண்ட காளைகளின் ஒன்றான இந்த மெயினே அஞ்சோபுல் ஃப்ரான்ஸ் மற்றும் யூகேவோட லோக்கல் காளை இனங்களில் ரெண்டு சேர்த்து கலப்பின முறையில் உருவாக்கப்பட்ட ரெண்டு காளை இனம் தான் இந்த மெயினே அஞ்சோபுல். இவை ரொம்பவும் ஆக்ரோஷமான காளைகள். பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த காளைகள் முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் 1400 கிலோகிராம் எடை வரைக்கும் இருக்கும். இந்த காளைகளோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதுங்களுக்கு கொம்புகள் இல்லையா. இந்த வகை காளைகள் விவசாய பணிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஜெர்சி புல். பொதுவாகவே எல்லா காளைகளும் அதுங்களை யாராவது தொந்தரவு பண்ணா மட்டும்தான் தாக்கும். ஆனா இந்த ஜெர்சி வகை காளைகள் யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலும் திடீர்னு தாக்கக்கூடியது. ஒரு எதிரி தாக்க தொடங்கினா அந்த எதிரி தோல்வி ஒத்துக்கிற வரைக்கும் தாக்குறத நிறுத்தாது. பிரிட்டிஷ் காளைகளான இந்த ஜெர்சி காளைகள் 850 கிலோகிராம் எடை வரைக்கும் வளருமா. டென்மார்க், பிரான்ஸ், நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த வகை காளைகள் அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுது. இது மனிதர்களை அதிக அளவு தாக்குறது மட்டும் இல்லாம சிலரை கொல்லவும் செஞ்சிருக்கு இந்த ஜெர்சி காளைகள். நம்பர் 3, சியானினா புல். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய காளைகள் தான் இந்த சியானினா காளைகள். இந்த வகை காளைகள் இத்தாலியில தான் அதிகமாக வாழுதுங்க. டொனால்டோன்ற ஒரு சியானினா காளை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய காளைன்னு சொல்லப்படுது. இது சுமார் 1740 கிலோகிராம் எடை வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த சியானினா காளைகள் ரொம்பவும் பழமையான காளை இனங்கள்ல ஒன்று. பல ஐரோப்பிய நாடுகள் இந்த காளைகளை பல வருஷங்களாக விவசாய பணிக்காகவும் உணவுக்காகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்பர் 4, டெக்சஸ் லாங்ஹார்ன். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் அதிகமாக காணப்படும் காளை இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இதோட கொம்பு ரொம்பவும் நீளமா இருக்கும். ஒரு கொம்பின் முனையிலிருந்து அடுத்த கொம்பின் முனை வரைக்கும் உள்ள நீளம் 7 அடி வரைக்கும் இருக்குமா. ஒரு மனிதனின் உயரத்தை விட இந்த கொம்புகளின் நீளம் அதிகமா இருக்குமா. இந்த காளைகளால மற்ற யாருக்கும் பிரச்சனை இல்லைனாலும் இதுங்க தங்களோட கொம்புகளால தங்களுக்குள்ளேயே தாக்கிக்குமா. இதனால உயிரிழப்புகள் ஏற்படும். இதனாலேயே இந்த காளைகளை வளர்க்குறவங்க இது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடாத வகையில கவனமா பாத்துக்கண
இருக்கிறதுனால விவசாயம் போன்ற பணிகளுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது. நம்பர் 5, வட்டூசி புல். சாதாரண காளைகளை பார்த்தாலே பயப்படுறவங்க இந்த வட்டூசி இன காளைகளை பார்த்தா மயக்கமே போட்டுருவாங்களாம். இதுங்களை ரொம்பவும் பிரம்மாண்டமா காட்டுறதே இதோட கொம்புகள் தான். இந்த வகை காளைகள் ரொம்பவும் பலம் வாய்ந்தவை மற்றும் முரட்டுத்தனமானவை. இதுங்களோட கொம்புகள் ரொம்பவும் கூர்மையானது. மரத்தோட தடி மாதிரி இருக்கிற இதோடைய கொம்புகள் 20 inches சுற்றளவும் கொம்புகளுக்கிடையே உள்ள நீளம் 8 அடிகள் வரைக்கும் இருக்குமா. இது விதவிதமான நிறங்கள்ல காணப்பட்டாலும் ஒரு வகை ரெட் அல்லது பிரவுன் கலர்ல தான் அதிகமா காணப்படுது. சும்மா இருக்கிற யாரையும் இதுங்க தேடி போய் தாக்காது. ஆனா தன்னோட எல்லைக்குள்ள யாராவது போனா அவங்களை அச்சுறுத்தல் நினைச்சுக்கிட்டு இது தாக்குமா. இதோட எடை 730 kg வரைக்கும் இருக்குமா. நம்பர் 6, காங்கேயம்புல். கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற காங்கேயம்ன்ற ஊர் பூர்வீகமா கொண்டதால தான் இந்த காளைகளை காங்கேயம் காளைகள்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுல தான் இந்த வகையான காளைகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. மேலும் பல இடங்கள்ல நடக்கிற காளைகள் பந்தய போட்டிகள்லயும் இந்த காங்கேயம் காளைகள் பயன்படுத்தப்பட்டு வருது. கூர்மையான கொம்புகளை கொண்ட இந்த காங்கேயம் காளைகள் கோபமான குணம் மற்றும் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு பேர் போனது. பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த காளைகளை அங்க காங்கேயம்ன்ற பேர்ல தான் கூப்பிடுவாங்களாம். ஏற்கனவே அரிய வகை விலங்குகள் சேர்க்கப்பட்ட இந்த காங்கேயம் காளைகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரதா சொல்றாங்க. ஆனாலும் ஜல்லிக்கட்டு மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான காளைகள் அழியாதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட் வீடியோஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.